ஹாய், வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் டைமென்ஷனில் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம இல்லஸ்ட்ரேட்டரில் ஃபோட்டோஷாப்பில் எல்லாம் டெக்ஸ்சர் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதுக்கு வந்துட்டு இங்கே 3D மாடலில் அந்த மெட்டீரியல் வந்துட்டு அப்ளை பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ நான் வந்துட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி ஒரு இதை எடுத்துக்கிறேன். எடுத்துக்கிட்டு இதை வந்துட்டு நான் இப்படி சின்னது பண்ணிக்கிறேன். அதுக்கடுத்து இதை கொஞ்சம் வந்துட்டு மேலே பற்றி கொஞ்சம் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட்டு 1/3 நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு லைட்டாக இது வச்சுக்கிறேன். ரைட், இதுக்கு வந்துட்டு நான் இந்த கியூபுக்கு வந்துட்டு நான் ஆல்ரெடி க்ரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு மெட்டீரியல் வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு ப்ளேஸ் கொடுத்துட்டு இந்த மெட்டீரியல் எடுத்துறேன். ஸோ இதை நம்ம கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ரொட்டேஷனுக்கு வந்துட்டு இது இதை திருப்பினா இந்த ரொட்டேட் ஆகிடும். ஸோ இதை வந்துட்டு நமக்கு தேவையான டர்னுக்கு கொண்டு வந்துட்டு ஸோ அதே போல் இந்த கியூபோர்டு இப்படி வந்துட்டு நான் இதை வந்துட்டு மாற்றிக்கிறேன். ஸோ நம்மளோட சாக்லேட்டு பாக்ஸ் இது பவுச்சு ஒரு பேப்பர் இப்போது இதுக்கு வந்துட்டு நம்ம இன்னொரு கியூப் எடுத்துகிட்டு வர போகிறோம்.
அந்த கியூபை வந்துட்டு நம்ம கொஞ்சம் வந்துட்டு சின்னது பண்ணி ஸோ இந்த இதுக்கு வந்துட்டு நான் ஒரு மெட்டீரியல் வந்துட்டு நான் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இதுக்கு வந்துட்டு இதில் போனோம்னா நம்ம ஒரு சாக்லேட்டை ஃபீல் எடுக்கிற மாதிரி இதுக்கு வந்துட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு பாரு சாக்லேட் பார், இதை லைட்டாக மேலே தூக்கி கொஞ்சம் வந்துட்டு நம்ம ஸோ இந்த மாதிரி சாக்லேட் பார் வந்துட்டு நம்ம சாக்லேட் பார் வந்துட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன்.
ஸோ இதுக்கு அடுத்து நாம் ஒரு ஸ்பிளாஷ் வந்துட்டு ரெடி பண்ணிக்கலாம், ஒரு சாக்லேட் ஸ்பிளாஷ். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மூணு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணி ஒரு சாக்லேட்டுக்கு உண்டான விஷயத்தை வந்துட்டு நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஒன்று இல்லஸ்ட்ரேட்டர், இல்லஸ்ட்ரேட்டரில் வந்துட்டு ரேப்பர் டிசைன் பண்ணோம். ஃபோட்டோஷாப்பில் மாடல் பண்ணி காமிச்சேன். அதே போல் உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா டெக்ஸ்சர் எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கடுத்து டைமென்ஷனுக்குள்ளே வந்த இந்த மாதிரி ஒரு சாக்லேட் ஸ்பிளாஷ் வந்துட்டு நான் ரெடி பண்ணிட்டேன். ஸோ இதை நமக்கு தேவையான மாதிரி கொஞ்சம் ஸ்கேல் பண்ணி இதுக்கு பக்கத்தில் கொண்டு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வந்துட்டு வச்சு பார்க்குறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கு. ஸோ இப்போ வந்துட்டு இந்த இதுக்கு வந்துட்டு நம்ம பேக்ரவுண்டு வந்துட்டு வைக்கிறதா இருந்ததுன்னா வச்சு நம்ம அதை ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ நான் இதுக்கு வந்துட்டு ஒரு லைட் கலர் பேக்ரவுண்ட் மாதிரி கூட எடுத்துக்கிறேன். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வச்சுருக்கோம். அல்லது ஒரு லைட் ப்ளூ கலர் பேக். ஸோ எது வச்சா வந்துட்டு நமக்கு கரெக்டாக மேட்ச் ஆகி தெரியுமோ அதை வந்துட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ ஆக்சுவலி இது வந்துட்டு தனியாக வந்துட்டு க்ரியேட் ஆகல, என்விரான்மெண்ட்டில் போய்ட்டு அப்ளை இருக்கு. ஸோ அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இப்படி வச்சுக்கிட்டேன். மேட்ச் பண்ணோம்னா நமக்கு அது தனியாக போக முடியாது. ஸோ ப்ரௌனோட இந்த கலர் வந்துட்டு ஒரு ப்ளூஸ் கலர் வந்துட்டு நல்லாவே மேட்ச் ஆகுது. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் கலர் வந்துட்டு எடுத்துகிட்டு மேட்ச் ஸ்க்ரீன் கொடுத்தோம்னா மேட்ச் ஆகிடும். ஸோ நமக்கு மேட்செல்லாம் தேவையில்லை. ஸோ லைட்டிங்கும் வந்துட்டு பார்த்திங்கன்னா ரொம்ப ஓவர் ஹார்ஸாக லைட் இல்லாமல், ஏன்னா நம்ம எல்லாமே இமேஜாக வச்சுருக்கிறதுனால பாருங்கள் கொஞ்சம் வந்துட்டு அந்த லைட்டிங்கோட இதை வந்துட்டு கம்மி பண்ணோன்னா தான் நமக்கு கொஞ்சம் அந்த டெப்த்து ஷேடோலாம் கிடைக்கும். ஸோ அது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஸோ இந்த அளவுக்கு இன்டென்சிட்டி வச்சுக்கிறேன். வச்சுட்டு சன்லைட்லாம் வச்சிங்கன்னா ரொம்ப ஓவர் ப்ரைட்டாக தெரியும். ஸோ நம்ம நிறைய இன்டென்சிட்டிலாம் கம்மி பண்ண வேண்டியது இருக்கும்.
சன்லைட்லாம் வேண்டாம். ஸோ நார்மல் லைட்டில் இந்த எலியை வச்சுட்டு ஜஸ்ட்டு வந்துட்டு நம்ம இப்போ இதை ரெண்டர் பண்ணி பார்த்தோம்னா தெரிஞ்சிடும். ஸோ அவுட் புட் வந்துட்டு பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். ஸோ நம்ம ரேப்பர் வந்துட்டு இல்லஸ்ட்ரேட்டரில், டெக்ஸ்சர் வந்துட்டு ஃபோட்டோஷாப்பில், மாடலும் வந்துட்டு ஃபோட்டோஷாப்பே வேணால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்துட்டு ரெண்டரில் போய்ட்டு எந்த லொக்கேஷனில் நம்ம ரெண்டர் பண்ணி சேவ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சொல்லிடுறோம். ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு நான் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்துட்டு என்ன நேமில் சேவ் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ ஒரு ஸோ இப்போ வந்துட்டு நான் இதை ரெண்டர் பண்ண போகிறேன். கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் ஆனால் ரெண்டாக ஆச்சுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு அவுட் புட்டாக ஓரளவுக்கு நமக்கு கிளியராக வந்துட்டு தெரியுது, ஒரு நல்ல அவுட் புட் தான் வந்திருக்கு. ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய் பாய்.